हेलो फ्रेंड्स हाय वेलकम बैक टू मामी यार मरुमगल वीडियो எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு ब्लॉग ஸ்டைல் வீடியோ தான் फ्रेंड्स உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல எல்லாருக்கும் ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாரும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் vlog தான் இப்போ ஆபீஸ் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான யம்மியான டின்னர் தான் இன்னைக்கு பண்ண போறேன் ஆக்சுவலா இந்த டின்னர் பாத்தீங்கன்னா இன்னொரு சேனலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி 1 வீக் அது எப்படா பண்ணி சாப்பிடுறோம் இது எப்படா பண்ணி சாப்பிடுறோம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி இன்னைக்கு தான் தேவையான இன்கிரிடியன்ட்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சோ அந்த டின்னர் தான் பண்ண போறேன் சரி வாங்க ரொட்டீன் vlog குள்ள போகலாம் ஆபீஸ் போயிட்டு வந்தேன் இதுதான் Dress கிளாத்லாம் ஊற போட்டுட்டேன் இப்போ துவைச்சிட்டு இது பட்டலா போடிட்டு இருக்கோம் அதுக்குள்ள வந்து நம்ம டின்னர் செஞ்சிரலாம் किचन அதுக்காக நான் ஹாட் வாட்டர் வந்து சூடு பண்ணிருக்கேன் இது நல்லா கொதிச்சு வந்தேனே இந்த மேகி வந்து இத குடிச்சு வேக வச்சிரோம் அந்த கேப்ல வந்து நம்ம பூண்டை வந்து சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சிருக்காங்க உரிச்சிட்டு இருக்கேன் பூண்டை வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சூப்பரான ஸ்நாக் பாத்தீங்கன்னா மேகில செய்ய போறோம் சோ மேகியை வந்து ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ரெண்டு பாக்கெட் 12 ரூபாய் மேகி பாக்கெட் இருக்குல்ல அதுல வந்து நான் ரெண்டு பாக்கெட் இன்னைக்கு எடுத்துர்க்கேன் இந்த நல்லா கொதிக்கிற தண்ணியில மேகி வந்து லைட்டா ஹாஃப் பாயில நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து chili flakes பண்றதுக்காக மூணு பட்டை மிளகாய் கிட்ட எடுத்துர்க்கேன் இதுக்கு நான் அரைச்சு எடுத்துக்கறேன் உங்கள்ட்ட ஹர்ப்ஸ் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு chili flakes மட்டும் தான் ஆட் பண்றேன் சோ என்கிட்ட வந்து இந்த ஹர்ப்ஸ் பொடியுமே இல்ல சோ chili flakes மட்டும் நம்ம ஈஸியா ரெடி பண்ணலாம் சோ அதுக்காக எடுத்துர்க்கேன் இப்போ பாத்தீன்னா மேகி வந்து ஒரு ஹாஃப் பாயில் கிட்ட கொஞ்சம் வெந்திடுச்சு இப்போ அந்த தண்ணீர்லாம் வடிகட்டிட்டு நம்ம இப்போ மேகி வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ லைட்டா வந்து தண்ணீர்லாம் வடிகட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கேப்ல வந்து மிஷின்ல வந்து துணி போட்டுதனலையா அது அப்படி அப்படியே போயிடு ஆன் பண்ணிட்டு வந்துருவேன் எங்கள்ட்ட பாத்தீன்னா மேனுவல் தான் ஆட்டோமேட்டிக் கிடையாது சோ இப்போ வந்து நம்ம வைட் சாஸ் பண்றதுக்காக நான் வந்து காச்சிய பால் எடுத்துர்க்கேன் இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து நல்லா mix பண்ணிக்கணும் நமக்கு சூப்பரான வைட் சாஸ் வந்து கிடைச்சிரும் இப்போ நம்ம இந்த சூப்பரான எம்மி ஸ்நாக் எப்படி பண்ணலாம் பார்த்தறலாம் ஸ்டவ்ல ஒரு pan வெச்சுக்கோங்க pan ஹீட் ஆனதும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இன்னைக்கு பட்டர் கிடையாது சோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு ghee எடுத்துருக்கேன் நல்லா நெய் உருகி வந்ததும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா பூண்டு பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணுன்னு நம்ம வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல பால் ப்ளஸ் மைதா மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மைதா மாவும் பாலும் வந்து இந்த ரவுண்ட் கட்டி கட்டியாக பிடிச்சிருக்கோம்ல அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சீஸ் ஸ்லைஸ் எடுத்துர்க்கேன் இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து பிச்சி இந்த ஒயிட் சாஸ்ல போட்டுக்கலாம் சீஸ் போட்டேனா தான் நமக்கு அந்த ஒயிட் சாஸ் வந்து சூப்பரா நமக்கு செம கன்சிஸ்டன்சில கிடைச்சிச்சு சோ இதையுமே ஒரு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இது வேக வச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து குழந்தைகள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க சீஸ் ஆட் பண்ணனே நமக்கு எம்மியான ஒயிட் சாஸ் கிடைச்சிடுச்சு பாருங்க இதுல இந்த பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி இது நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க நமக்கு எவ்வளவு சூப்பரா திக்கா கிடைச்சிருக்கு பாருங்க சாஸ் இப்படி தான் இருக்கணும் சோ இந்த டைம்ல வந்து நம்ம ஏற்கனவே வந்து தண்ணீர்ல வடிகட்டி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மேகியை வந்து இதல நம்ம mix பண்ணிக்கலாம் சோ நல்ல சாஸ் வந்து மேகில mix ஆகுற மாதிரி கிளறிக்கோங்க இந்த டைம்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த chili flakes ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் ஏத்த மாதிரி நீங்க chili flakes ஆட் பண்ணிக்கலாம்
உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சீஸ் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும். ஸோ சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டதும் பெப்பர் பவுடர் லைட்டாக போட்டுக்கிறேன். இதுவுமே நமக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி சால்ட்டு, ஸ்வீட்னஸ், காரம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நமக்கு எல்லாமே வந்து ஒன்றாயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுதான் ஒரு ஸ்பூன் போட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், செம்ம சூப்பராக சாப்பிடுவாங்க. பட் நூடுல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ கொடுக்க வேணாம் தான். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி டுவைஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டின்னருக்கு வந்து ரொம்ப சிம்பிளான உப்மா தான். ஸோ எல்லாருமே வந்து உப்மா ரெசிபி அடிக்கடி பண்ணுவோம். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி காமிக்கலை. மேகி சாப்பிட்டு ஒரு 8:30 கிட்ட டின்னர் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஷுவல் நம்மளோட நைட் கிச்சன் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் எல்லாத்தையும் விசில்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப் நான் எப்போதுமே க்ளீன் பண்ணுறது தான். எப்பொழுதுமே வந்து கேஸை வந்து கொஞ்சம் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வெட் கிளாத் போட்டு தொடச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ கவுண்டர் டாப் தொடக்கும் போதே அந்த மேலே இருக்க டைல்ஸையுமே எப்பொழுதும் தொடச்சிருவோம் நாங்கள். கிச்சன் க்ளீனிங், பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணோன்னே துணியும் துவச்சி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஜெய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் துணி காய போட்டு எல்லாருமே கீழே வந்துடுவோம். காலையில் வந்து வேலைக்கு போகிறதுனால ஃபாஸ்ட்டாக துவைக்க வேணாங்கிறதுக்கான வேலை முடிச்சுட்டு வந்து ஈவினிங் தான் எப்போதுமே ட்ரெஸ் வாஷ் பண்ணுவேன். இப்போ ஜெய்க்கு வந்து நைட் ரொட்டீன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து பால் குடிப்பான். ஸோ அதுக்காக வந்து பசும்பால் தான் கொடுக்குறோம். ஒரு ஸ்பூன் வந்து பூஸ்ட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணி அவனுக்கு கொடுப்பேன். ஸோ பசும்பாலில் பாருங்கள் எவ்வளோ திக்காக நமக்கு ஆடு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் பசும்பால் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு அண்ணா வந்து போடுவாங்க. ஜெய்க்காக மட்டும் நாங்கள் 1/2 லிட்டர் பாக்கெட் அதாவது பசும்பால் மட்டும் வாங்கிடுவோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனோட கிளாஸில் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருவான். அவனுக்கு பால் ஆற்றிட்டு கிச்சன் வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவனை வந்து எனக்கு முடிஞ்சிடும். ஸோ
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இருக்கும் என்னுடைய ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டீன். ஆசிய மாமா இப்போ ஜெய்யுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் ஆற்றி வச்சுட்டு அவன் நைட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 o'clock தான் திரும்ப ஏந்திருப்பான். தாய்ப்பால் நுப்பாட்டிட்டு நைட்டு வந்து அப்பா அந்த 1 to 2 months வந்து ரொம்ப கஷ்டம். சில டைம் வந்து 2 hours ஒன் டைம் ஏந்திருப்பான், சில டைம் ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஏந்திருப்பான். இந்த மாதிரி மாறி மாறி ஏந்திருப்பான், எப்போ ஏந்திருப்பானே தெரியாது. ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து சூடாக பால் ஆற்றி வச்சுட்டு அவன் கேட்குறப்பெல்லாம் வந்து ஆற்றி ஆற்றி நானும் ஹஸ்பண்டும் மாறி மாறி கொடுத்துட்ருப்போம். அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து நைட்டு டின்னர்னு தனியாக அவன் எடுத்துக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து நைட்டு வந்து கொஞ்சம் கிச்சடி, உப்புமா, கொஞ்சம் லைட்டாக காரம், ஸ்பைஸியாக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நைட்டு சாப்பாடு கொடுக்கும்போது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக கொடுங்க. ஜெய்க்கு வந்து நைட்டில் சாப்பாடு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு டம்ளர் பால் ஆற்றி வச்சுட்டு அவனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாலியான தூக்கம் தான். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் 9:15 ஆகுது. இப்படி தான் இருக்கும் என்னுடைய ரொட்டீன். நான் 9:30 என்னோடய ஒர்க்கு முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பெட்டில் ஹப்பான்னு உட்காந்ததான் ஒரு ஹாப்பினஸ்ஸே எனக்கு கிடைக்கும். இந்த விளாக் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஆர் விளாகோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக தூங்குறதா. இன்றைக்கி வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது, அதனால் இன்றைக்கி எடுத்த வீடியோ வந்து எடிட் பண்ணி நாளைக்கு போஸ்ட் பண்ணும் இல்லையா, ஸோ அதனால் எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.